ஆனா அக்கா, இந்த தீபக்கும் சஞ்சனாவும் ஸ்டேஜ்ல பார்க்க அழகா இருந்தாங்களே. நிஜத்தை சொல்லணும்னா அந்த அனார்கலியும் சலீமையும் நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது. அது என்னமோ உண்மைதா? என்ன ராதா? ராதா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. இல்ல ராதா, கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன், இதை யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்க நல்லதானே இருக்கீங்க? ஆமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அப்ப என்ன ஏன் பாராட்ட மாட்டேங்கிற? நாடகத்தையே தூக்கி நிறுத்தினவன் நான் தானே. செருப்பு தக்காளி எல்லாம் என் மேல வீசினாங்களே, அப்ப கூட நான் கல்லு மாதிரி நின்னேன். என்ன தீபக்? Come on, 1, 2. சோனா, நம்ம இங்க இருந்து போறோம்னு மாதிரி கிட்ட சொல்லிடு. நோ, நீயே சொல்ல. இஷான் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. சோனா, அதுக்கு நாம என்ன செய்யறது? அவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும். யா, பட் அதனாலதாங்க. சுட சுட சப்பாத்தி. இந்தாங்க இது உங்களுக்கு. என்னால முடியாது, நீ சொல்லு. இது சாரு. என்னன்னு சொல்லுங்க மேடம். இப்பவே சொல்லிட்டேன், என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியாது, எனக்கு வேலை எல்லாம் கொடுக்காதீங்க, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறோம். மாதுரி, நீ வேற எங்கயாவது வேலை தேடிக்கோ. ஏன்? மத்த எல்லாத்தையும் இஷான் சொல்லுவான். மதுரை, அது வந்து என்ன மறுபடியும் டெல்லிக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதான் நாங்க டெல்லிக்கு போறோம், அதனால நீங்க வேற வேலை பாத்துக்கங்க. என்ன, நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு போறீங்களா? அட கடவுளே. இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்தோம்னா நீங்க தான் எங்க வீட்டுல வேலை பார்ப்பீங்க. எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, நான் இங்க வெறும் 6 மாசத்துக்கு தான் வந்தேன். அதோட 6 மந்த்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த 6 மாசம் எப்படி போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லம்மா. நிஜமா தான் சொல்றேன். ஆனா பரவாயில்ல சார், ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் உங்க குடும்பத்தோட போய் இருக்க போறீங்கல்ல, நல்லதுதான். உங்களோட பெரியமா கூட இருப்பீங்கல்ல. நீங்க இங்க இருந்தா என்ன பிரயோஜனம்? அப்புறம் வந்து சார், நீங்க மேடத்துக்கிட்ட சண்டெல்லாம் போடக்கூடாது. என் வீட்டுக்காரன் எப்படி என்ன பார்த்துப்பானோ அதே மாதிரி நீங்க மேடத்தை பார்த்துக்கணும். நான் வேலைக்கு வரும்போதுலாம் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, பண்ணுவாரா இல்லையா மேடத்திட்டே கேளுங்க. மேடம், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லிடுங்க. நான் தான் சொன்னாலே சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு. ஏன் சீக்கிரம் போகணும்? இன்னைக்கு என் வீட்டுக்காரனுக்கு பிறந்தநாள் மேடம். ஹாப்பி பர்த்டே. அதான். அப்படியா? நான் என் வீட்டுக்காரோட பிறந்தநாள ரொம்ப பெருசா கொண்டாடுவேன். நான் வீட்டுக்கு போக கொஞ்சம் லேட் ஆயிட்டாலும் அப்புறம் அவர் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு உட்காந்து பாரு. நிஜமாதான், சத்தியமா. மேடம், இங்கிலீஷ்ல நீங்க 2 வார்த்தை எனக்கு சொல்லி கொடுங்களேன். வீட்டுக்கு போய் எங்க வீட்டுக்காரங்கிட்ட வாழ்த்துவல்ல. சோனா, மாதுரி கிட்ட இருந்து நீ நிறைய கத்துக்கணும். அவங்க உங்க வீட்டுக்காரன் தானே? அவங்க வீட்டுக்காரனே எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க, அவர் மேல எவ்வளவு அக்கறை இருக்காங்க பாரு. ஆனா நீ தான் இருக்கியே, எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க பாத்தீங்களா? அப்படின்னு யார் சொன்னது?
மாதிரியோட வீட்டுக்காரரு அவளுக்கு ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் ஃபோன் பண்ணுவாரு. அந்த 10 டைம்ஸ் மாதிரி அவர் கூட சண்டை போடுவா. இவங்கள சமாதானப்படுத்த அவர் 20 டைம்ஸ் கால் பண்ணுவாரு. நீ எனக்கு ஆபீஸ்ல இருந்து எத்தனை வாட்டி கால் பண்ணிருக்க? நீ ஆபீஸ்ல என்ன சும்மா வர? கடவுளே, மறுபடியும் சண்டை போறீங்களே? சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது பாருங்க, என் வீட்டுக்கார விஷயம் என் விஷயம் வேறங்க. நாங்க எப்பவுமே அப்படிதான் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம். என் வீட்டுக்காரு வீட்டுல தனியா தானே இருப்பாரு, அதனால என்ன மிஸ் பண்ணுவாரு, அதனாலதான். ஆனா சார் அப்படி இல்லையே, அவர் ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யறாரு, நாள் பூரா வேலை இருக்கும், பிஜியா இருப்பாரு. சரி மேடம், எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க. எல்லாரும் முன்னாடியும் என் வீட்டுக்காரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேணாமா? சொல்லி கொடுங்க. நீ பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கியா? என் வீட்டுக்கார பர்த்டேம்மா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வருவாங்கல்ல. அப்படியா? அப்ப ஏன் எங்களை கூப்பிடல? நாங்களும் வருவோம். நாங்க வந்து உன்னோட வீட்டுக்காரருக்கு பர்த்டே விஷஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லங்க, நீங்க எப்படி வருவீங்க மேடம்? வேணா வேணா, நீங்க வேணா. ஏன் ஏ சோனா, ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? பரவாயில்ல விடு, மாதிரி அவங்க வீட்டுக்காரங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாம ஏன் அங்க போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? ஆனா ஏன் மாதிரியோட நெய்பர்ஸ் எல்லாம் போகும்போது நாம மட்டும் ஏன் போக கூடாது? நாள் பூரா மாதிரி அவளோட வீட்டுக்காரர் கூட போன்ல பேசிட்டு தானே இருக்கா? நானும் அவரை பார்க்க வேண்டாமா? ஐயோ சார், மேடத்துக்கு புரிய வைங்க. ஐயோ, அது வந்து நாங்கெல்லாம் ஏழைங்கம்மா, நாங்க குடிசையில இருக்கவங்க. நீங்க எப்படி அந்த இடத்துக்கு வருவீங்க? நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவேன். ஏன்னா மும்பைக்கு வந்து இது வரைக்கும் நான் அந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்ல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம், அது வந்து நாங்க ரொம்ப ஏழைங்க. நாங்க எங்க வீட்டுல காஞ்சி ரொட்டி துணுன்னு வாழறவங்க. ஹாப்பி பர்த்டேக்கு நீங்க வந்தா அதையும் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு நீயே ஏதாவது ஒரு பேரை வச்சு என்ன கூட்டி விட்டுடு. அதுவும் இல்லாம நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வரல, உன் வீட்டுக்காரருக்கு பர்த்டே விஷ் பண்ணதான் வரப்போறேன். போது இலேஷ், உன் கையக்கால அமைக்கி அமைக்கி நாங்க டயர்ட் ஆயிட்டோம். நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? நானும் டியூஷன் எடுக்க போயாகணும். அட என்னப்பா, நீங்க தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. மொத்தம் 100 தடவை தோப்பு கருணம் போட்டிருக்கேன். அப்படியா? 99 நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. அது 100 ஒண்ணு தானடா கம்மி. கைய கொஞ்சம் அமுக்க. அட போங்க. பாத்தீங்களாக்கா, மெதுவா மெதுவா உட்காருங்க. என் உடம்புக்கு வலி ஏற்படல, வலிக்குள்ளதான் உடம்பே இருக்கு. நிஷா, அவங்ககிட்ட சொல்லிடு, தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி இருக்க வேண்டாம் சொல்லிடு. அனி, அண்ணன் கிட்ட தயவு செஞ்சு இதோட சண்டையை முடிச்சுக்க சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நாங்க அண்ணன் தம்பிங்க தானே. அண்ணன் தம்பிங்களா? தம்பிங்கிற பேர்ல இவன் பண்ண சேட்டையில என் கனவு கோட்டெல்லாம் உடஞ்சு போச்சு ராணி. ஸ்டேஜ் ஏறியும் ஒரு டைலாக் கூட பேச முடியாம போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாணிக்கத்தோட கடையில நாடகத்தோட வீடியோ பார்த்துட்டு வந்தேன், எல்லாரும் டைலாக் பேசினாங்க என்ன தவிர. உனக்கே தெரியல நான் எவ்வளவு ரிஹர்சல் பண்ணேன்னு. ஒவ்வொரு டைலாக்கும் 3 மாடுலேஷன் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். நடந்தது என்னமோ நடந்து போச்சு. சரி, ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. ஆபீஸ்க்கா? என்ன ராணி, ஆபீஸ்க்கு போய் நான் என்ன சொல்லுவேன்? நாடகம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல, நான் ஆபீஸ் போல. ஆஹா, வாங்க அனார்கலி மேடம், உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குமே. என்ன மீனா, நாடகத்தையே இப்படி மொத்தமா சொதப்பிட்டியே. நான் என்ன பண்றது ரஜினி அண்ணி, அங்க அவ்வளவு பேர் வருவாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்படியா? மனசுக்குள்ள அவ்வளவு பயம் இருந்தா அப்புறம் எதுக்கு நாடகத்துல நடிக்க ஒத்துக்கிட்ட? கரெக்ட்டா சொன்னே. நீ பண்ண குழப்பத்துல என்னோட கரெக்டர் நாசமா போச்சு. ஒரு விஷயம் மறக்காதீங்க இந்திர அண்ணா, என்னாலதான் உங்களுக்கு அந்த சலீம் கேரக்டரே கிடைச்சது. இல்லனா இந்த ரோல் சித்தப்பா பண்றதா தானே இருந்தது? நான் மட்டும் என்ன சலீம் ரோல் பண்ணனும்னு பிடிவாதமா பிடிச்ச? ஐயோ அண்ணா, ஆளை விடுங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன பார்த்து அண்ணான்னு கூப்பிட்டாலும் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஏன் டைலாக் பேசுற மாதிரி இருக்கு. என்னாச்சு? நீங்களும் தோப்புக்காரன போட்டு வரீங்களா என்ன? டேய் வாய் மூடுறா. ஈஷானு சுஹானாவும் ஃபோன் பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேரும் 2-3 நாளைக்கு அப்புறம் நிரந்தரமா இங்கேயே வந்துடுறாங்களா? என்னது? சின்ன மாமி,
சொல்றீங்க? இது இஷானு சுஹானாவும் வராங்களே, அது ஆனந்த கண்ணீர். கரெக்ட் தான், சந்தோஷத்துல கண்ணீர் வருது என்னமோ சகஜம் தானே. ஆமா, கண்ணீர் வரத்தானே செய்யும். பின்ன என்ன என்ன கிண்டல் பண்றீங்களா? ஏன் இஷான் இவ்வளவு லேட்டு? நம்ம மாதிரி வீட்டுக்கு போனோம் பிளான் போட்டுருக்கோம்ல. எனக்கும் தெரியும் சுஹானா, நீ கூட தான் இன்னும் ரெடி ஆகாம இருக்க. அப்படின்னா நான் ரெடி ஆயிட்டு உனக்காக வெயிட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறியா? இப்ப எதுக்கு பேக திறக்கற? கம் ஆன், கெட் ரெடி. சோனா சோனா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நாம அங்க போக வேண்டாம், நான் உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ, நீ போன்ல பண்ணது அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வலுக்கட்டாயமா நான் வந்தே தீருவேன்னு சொல்லிட்டேன். இப்ப அங்க போலனா ஹவ் மீன் யா? அதத்தான் நானும் சொல்றேன், நீ வலுக்கட்டாயமா நானே அங்க வரேன்னு சொல்லிருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு மாதிரி, ஷீ இஸ் நாட் கம்ஃபர்டபிள். ஆனா நீ யோசிச்சு பாரு, ஒருவேளை நம்ம அங்க போனா மாதிரி எவ்வளவு சந்தோஷப்படுவா, அவளோட ஹஸ்பண்டும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. சீ, அவ ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்ட் கூட வாங்கி வச்சிட்டேன். போற வழியில பொக்கே வாங்கிட்டு போயிடலாம். என்ன, கம் எழுந்து எழுந்து, லெட்ஸ் கெட் ரெடி. சொன்ன கேளு. ஐயோ, யூ நோ வாட், நான் நேபர் கிட்ட வேலை பாக்குற மேட் கிட்ட இருந்து சில லைன்ஸ் கூட கத்துக்கிட்டேன். நம்ம மாதிரி வீட்டுக்கு போகும்போது அவ நமக்கு கிரீட் பண்ணுவால, அப்ப பதிலுக்கு நம்ம அவ பாஷையிலேயே பேசுவோம். ஹாப்பி பர்த்டேக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? உங்க ஓட்டுக்காரரு ரொம்ப நாள் உசுரோட வாழணும். சந்தோஷப்படுறோம். ஹலோ, எப்படி இருக்கிறீர்கள் இளவரசே? நலமாக உள்ளீர்களா? பதில் கூறுங்கள். நல்லா இருக்கேன். டியூஷன் எடுக்க கிளம்பிட்டு இருக்கேன். நேத்து போகலல்ல? சரி, நான் போனை வச்சிடறேன். டியூஷனுக்கு டைம் ஆகுதுல்ல? ஓகே, பாய். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன விஷயமா? ஒண்ணு இல்ல. யார் போன் பண்ணாங்க? அது சஞ்சனா கிட்ட இருந்து போன்மா. இன்னைக்கு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, என் முகத்தை பார்த்து பேசுடா. உனக்கும் சஞ்சனாவுக்கும் நடுவில் என்ன நடக்குது? ஒண்ணு இல்லம்மா, அது வந்து அவளும் நானும் ஒன்னா காலேஜில் படிக்கிற அவ்வளோதான். நீங்க ஏம்மா என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் சொல்றல, எங்களுக்குள்ள ஒண்ணு இல்ல. சஞ்சனா நம்ம சுஹானியோட தங்கச்சி. ஆமா, சஞ்சனா இந்த வீட்டு மருமகளுடைய தங்கச்சி. ரொம்ப பெரிய வீட்டு பொண்ணு அவ. இந்த குடும்பம் நம்ம குடும்பம்தான், ஆனாலும் நம்ம வெளியாளுங்க தானே. இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாத்தையும் நாமளும் பத்திரமா பாத்துக்கணும்ல. இந்த வீடு நமக்கு அன்பையும் பாசத்தையும் கொட்டி இருக்கு. நம்ம ரெண்டு பேரால இந்த வீட்டுல உள்ளவங்க யாராவது தலை குனிஞ்சு நின்னாங்கன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ராதா, என்ன ஆச்சு ராதா? ஆமா, திடீர்னு ஏன் நீ வெளியாளுங்க அது இதுன்னா பேச ஆரம்பிச்சிட்ட? அப்படி என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல அண்ணி. இவனுக்கு இவன் தகுதியை ஞாபகப்படுத்துறேன். ராதா,
உன்னுடைய பிறப்பையும் உன்னுடைய அடையாளத்தையும் என்னைக்கும் மறக்காத தீபக். ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுற ராதா? அப்படி என்ன நடந்தது இப்போ? போடா இங்கிருந்து. என்ன நடந்ததுன்னு யாராவது ஒருத்தர் எனக்கு தயவு செஞ்சு சொல்றீங்களா? ஒண்ணும் ஆகல அண்ணி. எனக்குள்ள ஏதோ ஒரு பயம். ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ராதா, ராதா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு. அவன் திரும்பி வர மாட்டான். அவ உன் வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிட்டான் ராதா. மறுபடியும் பழைய காயங்களை கலராத ராதா. கொஞ்சம் அமைதியா இரு. தெளிவா சொல்லுங்க. மாதுரி மேடம், சார் நீங்களா? வாங்க, ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? நல்லதா போச்சு. ரொம்ப நேரமா நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நிஜமா மேடம், இவங்க எல்லார்கிட்டயும் எங்க மேடமும் சாரும் இங்க வராங்கன்னு சொன்னப்போ இவங்க யாரும் அதை நம்பவே இல்ல. இப்ப பாருங்க, வந்துட்டாங்கல்ல. நான் சொல்றத நம்புனீங்களா மேடம்? எங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் மாதிரி தான். ஓ நிமிஷம் இரு, சொல்றேன். இவ என்னோட தோழி, பேரு சீமா. இவ நம்ம பக்கத்து பில்டிங்ல தான் வேலை செய்யறா. பிளாட் நம்பர் என்ன? அது 12வது மாடியில 124வது நம்பர். அப்புறம் இவ இன்னொரு தோழி, இவ பேரு அல்கா. வணக்கம். ஹலோ ஹலோ, இட்ஸ் நைஸ் மீட்டிங் ஆல் ஆஃப் யூ. மதுரை, உங்க வீட்டுக்கு போலாமா? மதுரை ப்ளீஸ், என்ன இங்க கூட்டிட்டு போயிட, எனக்கு தலை சுத்துது. அப்படியா? மேடம்க்கு தலை சுத்துது, அப்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். முதல்ல உங்க ரெண்டு பேரையும் நான் வரவேற்கிறேன், அப்புறமா வாங்க. இருங்க இருங்க. அப்படின்னா வெல்கம் வெல்கம் வெல்கம், உங்களை வரவேற்கிறோம். இப்ப வாங்க மேடம். இன்னைக்கு நீங்க எங்க ஸ்டைல்ல தான் சாப்பாடு சாப்பிடணும். நோ ப்ராப்ளம், பட் ப்ளீஸ் முதல்ல நீங்க இத கூட்டிட்டு போயிடு. போலாம் 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 போலாம். சாரி, கூட்டி வாங்க. அடுத்த மாசத்துல இருந்து சுஹானாவை கூட்டிக்கிட்டு நான் பென்ஷன் வாங்க போவேன். அப்படியா? அப்போ சுஹானா வரானு சொன்ன உடனே நீங்க எங்கள மறந்து போயிட்டீங்க. பாத்தீங்களா ரஜினி அக்கா தாத்தாவ? ஷோ, என்னமா நீங்க, உங்க ரெண்டு பேரும் நாங்க எப்படி மறந்துடுவோம்? ஏம்மா என்னமாச்சு, முகத்துல கவலை தெரியுது. அப்பா, இப்ப நான் எனக்காக ஒன்னும் கவலையா இல்ல. ராதாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்துல இருந்து அவ ஒரு மாதிரியா இருக்காப்பா. எனக்கும் அந்த மாதிரிதான் தோணுச்சு. ராதா கவலையா தான் இருக்கா, என்னவா இருக்கும்? அதுதான்ப்பா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, எதனால ராதா திடீர்னு வித்தியாசமா நடந்துக்கிறானும் தெரியல. அவ தீபக் கிட்ட கூட ரொம்ப கோபமா நடந்துகிட்டா. என்னமோ நிச்சயமா நடந்திருக்கணும், அதனாலதான் இப்படி இருக்கா. அப்பா, ராதா மறுபடியும் அவ கடந்த காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அண்ணா மெதுவா பாத்துவாங்க, மெதுவா மெதுவா.
மெதுவா வாங்க, யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கல. சீக்கிரம் நிஷா அணி, சீக்கிரம் வாங்க, வாங்க வாங்க, பொறுமையா உட்காருங்க, பொறுமையா. என்னப்பா ஆச்சு?